Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Nahmadu wa nusalli ala rasulihil kareem amma ba'd. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமூகத்தை படைத்து அந்த மனித சமூகத்துக்கு நல்லதையும் கெட்டதையும் அல்லாஹு தஆலா காட்டி கொடுத்திருக்கிறார். நல்லதையும் கெட்டதையும் காட்டி கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா வேதங்களையும் இறக்கி அந்த வேதங்களை இந்த மனித சமூகத்துக்கு காண்பிப்பதற்காக, விபரிப்பதற்காக, படித்து கொடுப்பதற்காக நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்த வரலாறு எங்கள் எல்லோருக்குமே தெரிந்த வரலாறு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் மனிதன் வாழுகிற போது அவ்வப்போது நிறைய சோதனைகளை மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து வருகிறான். நிறைய துன்பங்களை இந்த உலகத்திலே மனிதன் கண்டுகொண்டு வருகிறான். நிறைய கஷ்டங்களை இந்த உலகத்திலே அவன் அனுபவித்து கொண்டு வருகிறான். இந்த கஷ்டங்களுக்கான அல்லது இந்த துன்பங்களுக்கான அல்லது இந்த சோதனைகளுக்கான அல்லது இந்த நெருக்கடிகளுக்கான காரணம் என்ன என்பதை மனிதன் சிந்திக்க மறந்து விடுகிறான். நாங்கள் ஒவ்வொருவரும் கஷ்டம் வருகிற போது, சோதனைகள் வருகிற போது அல்லாஹுவை நெருங்கக்கூடிய சமூகமாக இருக்கிறோமே தவிர, அந்த சோதனை முடிந்துவிட்டால், அந்த கஷ்டம் நீங்கிவிட்டால் சுஜூதுகள் குறைந்து விடுகிறது, பிரார்த்தனைகள் குறைந்து விடுகிறது, இறைவனோடு உள்ள நெருக்கங்கள் குறைந்து விடுகிறது, பாவங்கள் அதிகரித்து விடுகிறது, தப்புக்களும் தவறுகளும் தெரிந்தோ தெரியாமலோ நானும் நீங்களும் ஏராளமாக தாராளமாக செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த உலகத்தில் நிறைய சமூகங்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணம், நிறைய சமூகங்களுக்கு சோதனைகள் வருவதற்கான காரணம், நிறைய சமூகம் இந்த உலகத்தில் அலக்களிக்கப்பட்டதற்கான காரணம் இதுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஒரு சோதனை வருகிற போது அந்த சோதனையை எதிர்கொள்ள முடியாமல் இறைவனை நாடுவதும் தேடுவதும் ஓடுவதும், அதற்கு பிறகு அந்த சோதனை முடிந்துவிட்டால் இறைவனை மறுப்பதும் உலகத்தை தேடுவதும் உலகத்துக்காக வாழ்வதும் ஏராளம் ஏராளம் எங்களுடைய எண்ணங்களும் செயற்பாடுகளும் அப்படித்தான் இருக்கிறது. இல்லாம ரஹீம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்தின் 30வது வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன செய்தி அப்படி என்று கேட்டால், வமா அஸாபக்கும் மிம் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்த குற்றங்களினால் அல்லது நீங்கள் சம்பாதித்தவைகளினால் நீங்கள் இந்த பூமியிலே உங்களுடைய கரங்கள் தேடிக்கொண்டவைகளின் ஊடாக சோதனைகள் உங்களை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதன் சம்பாதித்ததின் ஊடாகத்தான் மனிதனுக்கு தீங்கு வருவதாகவும், மனிதனுக்கு சோதனைகள் வருவதாகவும், மனிதன் துன்பப்படுவதாகவும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். மனிதன் சம்பாதித்த தீங்குகள், ஏன் அந்த தீங்குகள் இந்த பூமியில் மனிதனை ஆட்கொள்ள வேண்டும், அதன் ஊடாக இறைவனுடைய சோதனைகள் எப்படி எப்படியெல்லாம் இந்த பூமிக்கு வந்திறங்கிறது என்பதை நானும் நீங்களும் படிக்க வேண்டி இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஏராளமான விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய சோதனை இரண்டு அடிப்படையில் இருக்கும். ஒன்று, இந்த உலகத்திலே உள்ள நல்லவர்கள் இந்த உலகத்திலே உள்ள கெட்டவர்கள் இரண்டு பேருக்கும் சோதனைகள் வரும்.
நல்லவர்களும் கெட்டவர்களும் இந்த உலகத்தில் ஒரு சோதனை வருகிற போது நல்லவனும் கெட்டவனும் சேர்ந்துதான் அந்த சோதனையை அனுபவிக்க வேண்டும். மறுமையில் தான் நல்லவர்களுக்கான கூலிகளை அல்லாஹு தஆலா கொடுப்பான். இன்னுமொன்று, இந்த உலகத்தில் தாங்கள் செய்த பாவம், தாங்கள் செய்த அனாச்சாரங்கள், அட்டூழியங்களின் ஊடாக இந்த உலகத்திலே மனிதன் அந்த பாவங்களுக்குரிய தண்டனையாக அல்லாஹு தஆலா அந்த சோதனையை இறக்கி வைக்கிறான். அந்த பாவத்தை மனிதன் விட வேண்டும். அந்த குற்றத்திலே இருந்து மனிதன் மாறி இறைவனின் பக்கம் நெருங்க வேண்டும். அவன் தௌபா செய்ய வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் கொஞ்சம் சோதனைகளை கொடுத்து உசுப்பி பார்ப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனில் இப்படி சொல்கிறான், நீங்கள் இந்த உலகத்தை பார்க்க வேண்டாமா? ஒரு வருடத்திற்கு ஒரு முறை, ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை சோதனைகள் வருவதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தௌபா செய்யக்கூடாதா? நீங்கள் அதை பார்த்து சிந்திக்க மாட்டீர்களா? இமாம் இப்னு கையீம் ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்துக்கு அழகான ஒரு விளக்கத்தை சொல்வதை பார்க்கிறோம். மனிதன் இந்த உலகத்தில் செய்து கொண்ட பாவத்தின் ஊடாக இந்த உலகத்தில் பிரச்சனைகளும் சோதனைகளும் அவனை ஆட்கொள்ளுகிற போது அந்த பாவத்திலே இருந்து மனிதன் தௌபா செய்ய வேண்டும் என்பதையும், அவன் இதற்கு பிறகு அவனுடைய எதிர்காலத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தான் அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான். அவர்கள் தௌபா செய்ய மாட்டார்களா? செய்த பாவத்துக்காக, செய்த குற்றத்துக்காக, செய்த தவறுக்காக. வலாகும் யத்தக்கரூன், அவர்கள் யோசிக்க மாட்டார்களா? சிந்திக்க மாட்டார்களா? இதற்கு பின்னர் எதிர்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்பதாக இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம். எனவே அரபிக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் இந்த 2020 இரண்டு தடவைகள் கொரோனா என்று சொல்லுகின்ற ஒரு பாரதூரமான வைரஸின் ஊடாக நாங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறோம், உசுப்பப்பட்டிருக்கிறோம், பொருளாதார நஷ்டத்தை அடைந்திருக்கிறோம், எங்களுடைய மத வழிபாடுகளை செய்ய முடியாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம், வர்த்தகங்களை திறக்க முடியாமல் நாங்கள் வீடுகளிலே முடக்கப்பட்டிருக்கிறோம், நிறைய ஜனாசாக்கள் கண்முன்னே கொண்டு போய் எரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இவ்வாறான சோதனைகள் நானும் நீங்களும் ஒரே வருடம் 2020 இரண்டு தடவைகள் இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த சோதனை மூமின்களுக்கு ஒரு நலவாக இருக்கும், கெட்ட பாவிகளுக்கு இது ஒரு அதாபாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திர் 35 அத்தியாயத்தின் 40 வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், மனிதன் அவன் செய்யக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய, அவன் தேடக்கூடிய பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் அவனை பிடிப்பானாக இருந்தால் இந்த பூமியில் எந்த ஒரு மிருகங்களும் இருக்காது. அவனை நாங்கள் கொஞ்ச காலம் விட்டு வைத்திருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் பிடிக்க தோங்கினால், அல்லாஹ்வுடைய தண்டனையை இறைவனுங்களுக்கு இறக்க தோண்டினால் இந்த உலகத்தில் எதுவுமே மிஞ்சாது. அப்படி இறைவன் இந்த பூமியில் அழித்து காட்டியிருக்கிறான். பல சமூகங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அடிமட்டத்தோடு அல்லாஹு தஆலா புரட்டி காட்டிய வரலாறு அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருகின்ற வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே முதலாவதாக, இந்த உலகத்தில் மனிதன் சம்பாதித்த தீங்கின் ஊடாக அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பில் முதலாவதாக, இந்த பூமியிலே ஒருவன் அல்லாஹு தஆலா ஒரு தனி மனிதனாக இருந்தாலோ அல்லது ஒரு சமூகமாக இருந்தாலோ பலராக இருந்தாலோ யாராக இருந்தாலும் இந்த பூமியில் அல்லாஹு தஆலா தடுத்த பாவமான காரியங்களை, அந்த பாவமான காரியங்களுக்கு மனிதன் அடிமைப்படுகிற போது அல்லாஹுடைய சோதனை என்பது இந்த பூமியிலே தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அதை பற்றி இப்படி சொல்கிறான்,
மா அசாபக மின் ஹசனத்தின் ஃபமின் அல்லாஹ் வமன் அசாபக மின் சையியத்தின் ஃபமின் நஃப்ஸிக். சூரத்து நிசா 79வது வசனம். இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் மனிதன் வாழுகிற போது அவன் செய்யக்கூடிய நலவையும் அவன் செய்யக்கூடிய கெடுதியையும் பற்றி அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். மனிதனுக்கு ஏதாவது ஒரு நலவு நடந்தால் அது அல்லாஹ்விடத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு நலவு. ஒமன் அசாபக்க மின் சையியத்தின், உனக்கு ஏதாவது துன்பம், கெடுதி, கெட்டது, தீங்கு அப்படி ஏதாவது நடந்தால், ஃபமின் நஃப்ஸிக், அது உனக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒன்று என்பதை அல்லாஹு தஆலா சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். யாரையும் அல்லாஹு தஆலா வேண்டும் என்று தண்டிக்க மாட்டான். யாரையும் அல்லாஹு தஆலா பிடிக்க மாட்டான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், மன்னிக்கக்கூடியவன், கர்ணையாளன், அவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன், தான் தன் மீது மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதை ஹராமாக்கி கொண்ட ரப்புல் ஆலமீன். ஏன் தோழர்களை இந்த உலகத்தில் எங்களை சோதிக்க வேண்டும்? ஏன் இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களை பிடிக்க வேண்டும்? என்ன காரணம் தோழர்களே? நாங்கள் செய்து கொண்ட பாவம், நாங்கள் செய்து கொண்ட அநியாயம், நாங்கள் செய்து கொண்ட விபச்சாரம், நாங்கள் செய்து கொண்ட மோசடி, நாங்கள் செய்து கொண்ட வியாபாரத்தில் ஏற்பட்ட மற்றவர்களை குளியில் விழுத்தாட்ட வேண்டும் என்ற எண்ணம், மற்றவனுக்கு குளிப்பறிக்க வேண்டும் என்ற உள்ளம், மற்றவனை தாழ்த்த வேண்டும் என்ற மமதையான போக்குகள், குடும்ப உறவை துண்டித்து வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள், பெற்றோர்களுக்கு செய்யப்படுகின்ற கொடுமைகள், இந்த உலகத்தில் ஏராளமான பாவங்கள் நடப்பதின் ஊடாக அல்லாஹு தஆலா அந்த தண்டனைகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். நலவு நடந்தால் நினைத்து கொள்ளுங்கள், அது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வருகின்றது. கெடுதி நடந்தால் நினைத்து கொள்ளுங்கள், அது நீங்கள் சம்பாதித்தவை என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மனிதனை பார்த்து இப்படி சொல்கிறான், வஇன்னா இதா அதக்னல் இன்சான மின்னா ரஹ்மத்தன் ஃபரிஹ பிஹா. மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து ஏதாவது ஒரு ரஹ்மத்து வந்தால் அதை சுவித்து கொண்டு அவன் சந்தோஷப்படுகிறான். வஇன் துஸிபுஹும் சையத்துன் பிமா கத்தமத் ஐதீஹிம் ஃபஇன்னல் இன்சான கஃபூரா. மனிதன் செய்து கொண்ட தீங்கின் காரணமாக அவனுக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த நேரத்திலே மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், இறைவனை மறுக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதற்கு நல்ல ஒரு சான்று என்ன தெரியுமா? இந்த கொரோனா ஏற்படுவதற்கு முன்னர் உலகத்தில் முதலாவது கொரோனா ஏற்பட்ட போது, இலங்கையிலும் அந்த தாக்கம் வந்த போது, எல்லா இடங்களிலும் பூட்டப்பட்டு வணக்கஸ்தலங்கள் அப்படியே மூடப்பட்ட நேரம், எல்லோருமே அல்லாஹுவை நெருங்க ஆரம்பித்தோம். ஜும்மா இல்லை என்ற கவலை மனதை அப்படியே உசுப்பி போட்டது. மஸ்ஜிதுக்கு போக முடியாது என்ற எண்ணம் உள்ளத்திலே வாட்டி கொண்டிருந்தது. நாங்கள் இந்த உலகத்திலே அவ்வாறான ஒரு சோதனையை சந்தித்தோம். இரண்டாவது கொரோனாவுடைய அலை இந்த பூமியிலே வீசிய போது, இலங்கை திருநாட்டில் எங்களை தீவிரமாக அது வந்தடைந்த போது, ஆரம்பத்தில் பூட்டப்பட்ட மஸ்ஜித், ஹொத்துபா, 5 நேர தொழுகைகள், இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள், அது விடுபடுவது பழகி போய்விட்டது. ஆரம்பத்தில் தொழ முடியாது என்று கண்ணீர் வடித்தவர்கள் அந்த கண்ணீரை கவலையாக கொட்டி தீர்த்தார்கள். கவலையாக கொட்டி தீர்த்தவர்கள் அதை வெறுமனே பேச்சாக பேசிக்கொண்டார்கள். பேச்சாக பேசிக்கொண்டவர்கள் உள்ளத்தில் எந்த விதமான தாக்கமும் கவலையும் இல்லாமல் பள்ளி துறந்தால் தொழுவோம் என்ற ஒரு இடத்துக்கு வந்து கொண்டார்கள். காரணம், ஒரு நன்மை, ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை விட்டு போக கவலைப்பட்டு பிறகு பேசி அப்படியே எங்களுடைய உள்ளம் அந்த நன்மையுடைய தாக்கத்தை, நன்மையுடைய பெருமதியை இழந்து விட்டது. இன்றைக்கு அது சாதாரணமாக இருக்கிறது. அதற்காக பிரார்த்திப்பவர்கள் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள், இல்லாமல் ரஹிம் அல்லா. அதற்காக தௌபா செய்பவர்கள் குறைந்து விட்டார்கள், இல்லாமல் ரஹிம் அல்லா. இதுதான் என்னுடைய உங்களுடைய நிலைமை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான். அதற்கு பிறகு பாருங்கள், சென்ற முறை கொரோனா ஏற்பட்டு எல்லா கடைகளும் வர்த்தகங்களும் மூடப்பட்டு
கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பின்னர் கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டவுடன் எல்லா முதலாளிமார்களும் பேசியதென்ன சொல்லுங்கள், அல்லாஹ் என்ன கைவிடல, மாஷா அல்லாஹ் அந்த 3 மாசமும் நடந்த பிஸ்னஸை விடவும் அல்லாஹ் நிறைய பிஸ்னஸை தந்தான். எல்லாரும் பேசிக்கொண்டும் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி பேசிக்கொண்டும் இப்போது என்ன நடக்கிறது சொல்லுங்கள், அந்த 3 மாசமும் ஏற்பட்ட பாதிப்பை விடவும் இந்த 1 மாதம் 1.5 மாதம் ஏற்படக்கூடிய பாதிப்பு பெருசு என்று சொல்கிறோம். இதுதான் மனிதன் தோழர்களே, இறைவன் அருளை தருகிற போது, இறைவன் எங்களுக்கு நியமத்தை செய்கிற போது, இறைவன் அவனுடைய புறத்திலே இருந்து ரஹமத்தை தருகிற போது நாங்கள் எல்லோருமே சந்தோஷப்பட்டுக் கொள்கிறோம். அல்லாஹ் எங்களை கொஞ்சம் சோதிக்கிற போது நாங்கள் செய்த பாவத்தின் ஊடாக நாங்கள் எங்களையே இறைவன் கொஞ்சம் உசுப்பி பார்க்கிற போது நாங்கள் நன்றி கெட்டவர்களாக இறைவனை மறுக்கக்கூடிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த உலகத்தில் மனித சமூகம் அழிக்கப்பட்ட காரணங்களை இறைவன் இப்படி சொல்கிறான், அவர்களை அவர்களுடைய பாவத்தின் காரணமாக நாம் அழித்தோம். இந்த உலகத்தில் அழிவு, சோதனை, நெருக்கடி, வேதனை, துன்பம், துயரங்கள் வருவதற்கான காரணமாக இறைவன் சொல்லுகிற போது அவர்கள் இந்த பூமியில் செய்து கொண்ட பாவத்திற்காக வேண்டி அவர்களை நாங்கள் அழித்தோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு, அவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த இடத்தில் வேறொரு சமூகத்தை நாம் உருவாக்கினோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய சோதனை வந்து ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலே உள்ளவர்கள் அழிக்கப்பட்டதற்கு பின்னர் அல்லாஹு தஆலா வேறொரு ஜெனரேஷனை கொண்டு வந்ததாக அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. எனவே நானும் நீங்களும் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுகிறோமா? நானும் நீங்களும் தௌபா செய்ய வேண்டி இருக்கிறது. நானும் நீங்களும் இந்த பூமியிலே பிடிக்கப்படுகிறோமா? நானும் நீங்களும் செய்த பாவத்தினூடாக அந்த தண்டனை இந்த பூமியிலே வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்கள், அவலம் யஸீரூ ஃபில் அர்தி ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன كانوا من قبلهم كانوا هم أشد منهم قوة وآثارا في الأرض فأخذناهم الله فأخذهم الله بذنوبهم. الله تعالى القرآن لي سول قرآن أولم يسيروا في الأرض நீங்கள் பூமியை போய் பார்க்க வேண்டாமா? பூமியை போய் பார்க்க வேண்டாமா? அல்லாஹு தஆலா இதற்கு முன்னர் உள்ளவர்களை எப்படி கடுமையாக பிடித்து அழித்திருக்கிறான் என்பதை நீங்கள் போய் பார்க்க வேண்டாமா? அல்லாஹு தஆலா ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், அவர்கள் செய்த பாவத்தின் ஊடாக அல்லாஹு தஆலா அவர்களை அழித்தான். அவர்கள் செய்த கெட்ட செயல்களின் ஊடாக அல்லாஹு தஆலா அவர்களை அழித்தான். இந்த பூமியில் மனிதனுக்கு அழிவு வருவதற்கான முதலாவது காரணம் அவர்கள் செய்த பாவங்கள். அல்லாஹ் தடுத்த காரியங்களை இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற போது அல்லாஹுடைய தண்டனை என்பது, சோதனை என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக சொல்லித் தருகிறது. இரண்டாவதாக, இந்த உலகத்தில் மனிதன் சோதிக்கப்படுவதற்காக அல்லது தண்டனையை இந்த உலகத்திலே மனிதன் பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், அல்லாஹுடைய வரம்புகள், அல்லாஹுடைய கட்டளைகள், இறைவன் தடுத்தவைகள், அநியாயங்கள் இந்த உலகத்தில் சர்வ சாதாரணமாக நடக்கிற போது அல்லாஹுடைய தண்டனை என்பது நிச்சயமாக இந்த உலகத்துக்கு இறங்கும் என்பதை அல் குர்ஆன் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சூரத்து நிசா 40வது வசனம் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இன்ன அல்லாஹ லா யத்லிமு மிஸ்கால தர்ரத்தின் வ இன் தகு ஹஸனத்தன். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள், அல்லாஹு தஆலா நிச்சயமாக ஒரு கடுகளவும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் அநியாயம் செய்பவன் அல்ல. ஆனால் இந்த பூமியில் மற்றவர்களுக்கு நாம் அநியாயம் செய்கிற போது, இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக இந்த உலகத்தில் நடக்கிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை தண்டிப்பான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த காலகட்டங்களில் மஸ்ஜிதுகள் பூட்டப்பட்டது, தொழுகையே நடத்த முடியாத கட்டங்களாக மாறிப்போனது, 5 நேர தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வர முடியாத ஒரு சோதனையை நாங்கள் சந்தித்து கொண்டோம். ஆனால் இப்போது நானும் நீங்களும் சோசியல் மீடியாவிலே பார்க்கக்கூடிய வேதனையான காரணம், காரியம் என்ன தெரியுமா தோழர்களே? மௌலிதுக்காக பள்ளிகள் திறக்கப்பட்டது,
மீலாதுன் நபி விழாவுக்காக பள்ளிகள் திறக்கப்பட்டது. சில இடங்களில் ஆக்கி அப்படியே அவித்து இறை தூதர் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம் என்ற கொண்டாட்டங்கள் இறைவனும் இறை தூதரும் தடுத்த காரியம் மசிதுகளிலே அரங்கேறியது. தொழுகைக்காக திறக்கப்படாத பள்ளிவாசல், இந்த நாட்டிலே உள்ள மிக முக்கியமான சில நபர்களுக்காக அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக அவர்களுடைய 75வது பிறந்த தினத்தை மஸ்ஜிதிலே அனுஷ்டிப்பதற்காக மஸ்ஜிதுகள் திறக்கப்படுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வரம்புகள் மீறப்படவில்லையா? அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் மீறப்படவில்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளைகள் புறக்கணிக்கப்படவில்லையா? அல்லாஹுவை அழைக்க வேண்டிய மஸ்ஜிதில் யாரோ ஒருவருடைய மாற்றுமத உறவுகளுடைய பினர்களை அடித்து வைத்து அந்த இடங்களிலே அவர்களை புகழுவதும் அவர்களை வாழ்த்துவதும் இந்த இலங்கை திருநாட்டிலே நடைபெறவில்லையா? எப்படி தொழுகளை அல்லாஹுடைய சோதனை வராமல் இருக்க முடியும்? சமூக நல்லிணக்கம், சமூக ஒற்றுமை, சௌஜன்யம், மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் என்ற போர்வையில் அல்லாஹுவை வணங்க வேண்டிய மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ் அல்லாதவர்களுடைய உருவப்படங்களை வைத்து இந்த சமூகம் சமூக நல்லிணக்கம் என்ற ஒரு கோஷத்தை எழுப்புமாக இருந்தால் இறைவனுடைய தண்டனை என்பது எப்படி தோழர்களை தவிர்க்க முடியும்? அல்லாஹ்வுடைய சோதனை என்பது எப்படி தவிர்க்க முடியும் என்பதை ஒரு கணம் தாழ்மையாக கொஞ்சம் மனசோடு பேசி சிந்திக்க வேண்டிய ஒரு தார்மீக கட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். இதற்கிடையில் நிறைய பேர்கள் ஃபேஸ்புக் போராளிகள், நாங்கள் துவா செய்வோம், நாங்கள் கண்ணீர் சிந்துவோம், ஃபேஸ்புக்கில் மாத்திரமே எழுதி கொண்டிருக்கிறோமே தவிர செயல் வடிவத்தில் இறைவனின் பக்கம் மீளக்கூடிய உறவுகளாக நாங்கள் இல்லை என்றால் இல்லா மர்ரஹீம் அல்லா, அல்லாஹ்வுடைய சோதனை தண்டனை நிச்சயமாக இந்த உலகத்திலே இருந்து யாரும் தப்பிக்கொள்ள முடியாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக, இந்த உலகத்தில் சோதனைகள், துன்பங்கள், தண்டனைகள் வருவதற்கான மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா? இயற்கையும் கூட அது இயல்பும் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய வரம்புகள் இந்த உலகத்திலே விடுபடுவது, அந்த வரம்புகளை உடைத்தெறிவது. அது சிறிய காரியங்களாக இருந்தாலும் பெரிய காரியங்களாக இருந்தாலும் இறைவனும் இறை தூதரும் காட்டித்தராத செயல்கள் இந்த மண்ணுக்கு மேலே நடைபெறுமாக இருந்தால் அல்லாஹுடைய அதாப், அவனுடைய தண்டனை, சோதனை இந்த மண்ணுக்கு மேலே இறங்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்படி சொல்கிறான், ஒன்று இந்த உலகத்துக்கு மேலே அல்லது இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து நானும் நீங்களும் மறுமையிலே யார் ஒருவர் ஒரு கடுகளவு நன்மை செய்கிறாரோ அதை நிச்சயமாக கண்டுகொள்வார். யார் ஒருவர் ஒரு கடுகளவு பாவம் செய்கிறாரோ அவர் நிச்சயமாக கண்டுகொள்வார். கடுகளவு பாவம் செய்தாலும் அவர் நிச்சயமாக அதை அனுபவிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இரண்டு வழிகளை வைத்திருக்கிறான் என்று சொன்னேனே. ஒன்று, நன்மைகள் செய்து, சிறிய நன்மையோ பெரிய நன்மையோ செய்து இறைவனின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு வழிமுறையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். இன்னும் ஒன்று, சிறிய பாவமோ பெரிய பாவமோ கடுகளவோ மலையளவோ பாவங்கள் செய்து இறைவனுடைய அருளிலே இருந்து தூரமாகிற ஒரு வழியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்து அந்த பாவத்திலே இருந்து மன்னிப்பு பெற்று மனிதன் புனிதனாகுவதற்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் கடுகளவு நன்மை செய்தாலும் அதையும் கண்டுகொள்வீர்கள், கடுகளவு பாவம் செய்தாலும் அதையும் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இந்த பூமியிலே நானும் நீங்களும் வாழுகிற போது ஒரு இபாதத் செய்ய முடியவில்லையா? குர்ஆன் ஓத முடியவில்லையா? தொழ முடியவில்லையா? ஜனாசாக்களை பார்க்கிற போது உள்ளத்தில் ஒரு பாதிப்பு வரவில்லையா? ஒரு கவலையை உள்ளத்திலே எடுத்து அழ முடியவில்லையா? திக்ர் செய்ய முடியவில்லையா? அல்லாஹுவை மிக நீண்ட நேரம் நின்று வணங்க முடியவில்லையா? நேர்மையாக நடக்க முடியவில்லையா? சிந்தித்து கொள்ளுங்கள், என்னுடைய உள்ளமும் உங்களுடைய உள்ளமும் பாவத்துக்கு அடிமைப்பட்ட உள்ளமாக இருக்கிறது. இதுதான் காரணம். நம்முடைய உள்ளம் நன்மையை நாடவில்லை என்றால், நல்லதை கேட்க விருப்பமில்லை என்றால், நல்லதின் பக்கம் எங்களுடைய உடல்கள் போக விருப்பமில்லை என்றால் நம்முடைய உள்ளத்தில் பாவம் நிறைந்து போய் இருக்கிறது.
எங்களுடைய உள்ளம் கெட்டுவிட்டது, எங்களுடைய உள்ளம் பாவியுடைய உள்ளமாக உள்ளத்திலே நாங்கள் அப்படிப்பட்ட உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். எந்த உள்ளத்துக்கு தஹஜ்ஜத் இனிமையாக தெரிகிறதோ, எந்த உள்ளத்துக்கு சுன்னத்தான இபாதத் தவறிவிட்டால் கவலைப்படுகிறதோ, எந்த உள்ளம் மஸ்ஜிது பூட்டப்படுகிற போது கண்ணீர் சிந்துகிறதோ, எந்த உள்ளம் ஜும்மா நடக்கவில்லை என்று பதறி போகிறதோ, நினைத்து கொள்ளுங்கள், உள்ளம் இன்னும் கெடவில்லை, நன்மையை ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது, நன்மைக்காக வேண்டி அந்த உள்ளம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த உள்ளத்தில் பாவங்கள் நிறைந்து போயிருக்கிறதோ அந்த உள்ளத்தில் நன்மையுடைய வெயிட் இருக்காது. எந்த உள்ளத்தில் நன்மைகள் இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் பாவத்துடைய தேடல் இருக்காது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் இந்த ஒரு நிலைமையை சிந்திக்க வேண்டும். இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய வரம்புகள், சிறியதோ பெரியதோ தவறுகள் உலகத்திலே நானும் நீங்களும் செய்வோமாக இருந்தால் அல்லாஹுடைய தண்டனை என்பது நிச்சயமாக வந்து அடைந்தே தீரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் மனிதனுடைய ஒரு இயல்பு இருக்கிறது. நாலாவதாக, இந்த உலகத்தில் தண்டனைகள் அல்லது பாவங்கள் நடப்பதற்கான இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படி என்று கேட்டால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்படி சொல்கிறான், இதாகும் எக்னதூன். இந்த வசனத்தை மட்டும் யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை கொடுத்து, ஒரு இன்பத்தை கொடுத்து அவனுக்கு அதை சுவைக்க செய்தால் அவன் அதை கொண்டு சந்தோஷப்படுகிறான். செய்யாத்துன், அவனுக்கு ஒரு தீங்கு சோதனை பாவம் செய்து அவன் அப்படிப்பட்ட ஒரு தீங்கை அவன் சந்தித்து கொண்டால், பிமா கத்தமத் ஐதேகம், அவனுடைய கரத்தினாலே அவன் செய்து கொண்ட தீங்கின் ஊடாக அவனுக்கு ஒரு சோதனை வந்தால், இதாகும் யக்னதூன், அவன் நிராசையடைந்து போகிறான், அவன் நிராசையடைந்து போகிறான். இந்த உள்ளம் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று யோசித்து பாருங்கள். நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது இப்படியான சிந்தனை உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அல்லாஹுடைய தண்டனை நிச்சயமாக யாராலும் தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்படி சொல்கிறான், இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். நிச்சயமாக மனிதன் சோதிக்கப்பட்டு பிறகு அல்லாஹு தஆலா அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு அருள் செய்தால், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்ன கையுடல்ல என்ன அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான் என்று மனிதன் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு சோதனையை கொடுத்து அவனுக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹு தஆலா கொடுக்காமல் விட்டால், ஃபயகூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் எனக்கு துரோகம் செய்து விட்டான் என்று சொல்கிறான். இதே நிலைமை இப்போது நிறைய பேருடைய வாயினால் பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன அப்படி என்று கேட்டால், சென்ற முறை நாங்களெல்லாம் இந்த கொரோனாவுடைய காலத்தில் கூட நல்லா சாப்பிட்டோம், நல்லா குடித்தோம், நல்லா உடுத்தோம், ஆனால் கடையெல்லாம் பூட்டப்பட்டிருந்துச்சு, அல்லாஹ் கைவிடலை எங்களை. ஆனால் இந்த ஒரு மாதம் வந்த சோதனை இருக்குத்தானே, அல்லாஹ் எங்களை கைவிட்டுட்டான், எங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை தரல, அல்லாஹ் எங்களை ஏறெடுத்தும் பார்க்கல என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை இந்த உலகத்திலே நிறைய பேருடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இல்லா மர்ஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஜபல்லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைர். ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுக்கு இன்பம் நடந்தாலோ துன்பம் நடந்தாலோ அவனுடைய ஈமானில் அது பாதிப்பு செலுத்தாது. அன்றாட வாழ்க்கையில் பாதிப்பு செலுத்தும், வியாபாரத்தில் பாதிப்பு செலுத்தும், அவனுடைய அன்றாட நடவடிக்கைகளில் பாதிப்பு செலுத்தும்,
இறைவனுக்கும் அவனுக்கும் உள்ள ஈமானியத்தான தொடர்பில் எந்த ஒரு பாதிப்பையும் அவனுக்கு செலுத்தாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ஐந்தாவதாக, இந்த உலகத்தில் தண்டனைகள் சோதனைகள் வருவதற்கான காரணம், நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கிறோம், உலகத்திலே பல நாடுகளை பார்க்கிறோம், முஸ்லிம் நாடுகளாக இருந்தாலும் முஸ்லிம் நாடுகள் இல்லாத பல நாடுகளாக இருந்தாலும் அந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் பார்த்தால் இன்றைக்கு மனிதன் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சுயநலம் என்று சொல்லுகின்ற ஒரு கொடிய நோய் மனிதனை கொண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் துன்பத்திலும் துகரத்திலும் முஸ்லிம் நாடுகளோ முஸ்லிம் அல்லாத நாடுகளோ இன்றைக்கு அப்படியே அலக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்கிறோம், பார்க்கிறோம், இன்றைக்கு உலகத்திலே சூறாவளி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, காட்டு தீ பரவுகிறது, வெள்ளம் அப்படியே வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது, பலமான காற்றுக்கள் வீசுகிறது, அப்படியே தீ பற்றிக் கொள்கிறது, நாடுகளுக்குள் யுத்தங்கள் அப்படியே மூட்டப்படுகிறது, பொருளாதார தடைகள் விதிக்கப்படுகிறது, வறுமை தலை தூக்கிவிட்டது, தனி மனிதனுக்கான பாதுகாப்பு கிடையாது, கொலைகளும் கொள்ளைகளும் இன்றைக்கு தலை விரித்து ஆடுகிறது, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்ள முடியாது, ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை இன்றைக்கு முஸ்லிம்களோ முஸ்லிம் அல்லாதவர்களோ இன்றைக்கு உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நாங்கள் கேள்விப்படாத புதிய புதிய நோய்கள், நாங்கள் கேள்விப்படாத பார்க்காத வறுமைகள் இன்றைக்கு உலகத்திலே இன்றைக்கு கொத்து கொத்தாக சோதனைகளும் கொலைகளும் மரணங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மேற்கத்திய உலகம் சொல்லும், இது இயற்கையுடைய சீற்றம் என்று சொல்லும், ஆனால் அல் குர்ஆனும் சுன்னாவும் அதற்கு தெளிவான ஒரு வரைவிலக்கணத்தை சொல்கிறது. பிசபப் இந்திஷாரில் மஆசி வத்துனூப், இதற்கெல்லாம் காரணம் பாவங்கள் பரவிவிட்டதும் மனிதனுடைய குற்றங்கள் உலகத்தில் அதிகரித்து விட்டதும் தான் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் திட்ட தெளிவாக சொல்லித்தருகிறது. லஹர் அல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கசபத் ஐதின்னாஸ், கடலிலும் கரையிலும் மனிதன் சம்பாதித்த பாவத்தின் ஊடாக சோதனைகள் வெளியாகிவிட்டது, துன்பங்கள் வெளியாகிவிட்டது. சோதனைகளை அல்லாஹுத்தால அப்படியே இந்த உலகத்துக்கு விட்டு கொண்டிருக்கிறான். ஏனென்று கேட்டால், லியுதீகஹும் பஅல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜுன், அவர்கள் இந்த உலகத்தில் செய்த சில பாவத்தின் ஊடாக அந்த பாவத்துக்கான தண்டனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கடலிலும் கரைகளிலும் பிரச்சனைகள் தலை தூக்கிவிட்டது, சோதனைகள் தலை தூக்கிவிட்டது. அவர்கள் செய்த குற்றத்தை அவர்கள் உணர வேண்டும், அதற்கான தண்டனையை அவர்கள் சுவிக்க வேண்டும். ல அல்லஹும் யர்ஜுன், அப்பையும் அல்லாஹ்வுடைய இரக்கம் அதையெல்லாம் உணர்ந்து அந்த தண்டனைகளை எல்லாம் அவர்கள் அனுபவித்து இது இறைவனுடைய கோபம், இறைவனுடைய தண்டனை என்பதை அவர்கள் உள்ளத்தாலும் உடலாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு என் பக்கம் அவர்கள் என்னை நாடி என்னை தேடி வர வேண்டும் என்ற செய்தியை அல் குர்ஆன் சூரத்து ரூம் 41வது வசனம் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். வமன் அரத அன் திக்ரி ஃப இன்னலஹு மஈஷதன் லங்கா, யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை அல் குர்ஆனை இறை வசனத்தை நிராகரிக்கிறாரோ ஃப இன்னலஹு மஈஷதன் லங்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை இருக்கும். குர்ஆன் புறக்கணிக்கப்பட்டால், சுன்னா புறக்கணிக்கப்பட்டால், அல்லாஹ் அல்லாதவர்கள் மஸ்ஜிதுகளிலே அழைக்கப்பட்டால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடப்படுமாக இருந்தால், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பாதுகாப்பு தேடப்படுமாக இருந்தால், அல்லாஹ் அல்லாதவர்களை தன்னுடைய பாதுகாவலர்களாக இந்த சமூகம் எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால், அல்லாஹுவின் மீது வைக்கக்கூடிய தவக்குலை இந்த சமூகம் வேறு யாரிடத்திலும் ஆவது ஒப்படைக்குமாக இருந்தால், அல்லாஹுடைய தண்டனை என்பது இந்த உலகத்திலே தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்பதை அல் குர்ஆனிய வசனம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற பயங்கர
பயங்கரமான எச்சரிக்கை தோழர்களே. ஒமன் அறத அந்திக்ரி ஃபைன்னலஹு மஈஷதன் பங்கா. அல்லாஹ்வுடைய வசனம் நிராகரிக்கப்படுமாக இருந்தால், புறக்கணிக்கப்படுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது இந்த பூமியில் நடந்தேறும். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நானும் நீங்களும் இன்றைக்கு உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே அப்பாவி சிறுவர்களும் அப்பாவி பாவம் செய்யாத சமூகங்களும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களாக இருந்தால், நானும் நீங்களும் செய்த துன்பங்களும் துயரங்களும் இறைவனை மறந்து, இறைவனை மறுத்து, இறைவனை அழைக்க வேண்டிய இடத்தில் என்னும் ஒருவரை கொண்டு போய் அழைப்பதுதான் காரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. உலகத்தில் மாத்திரமல்ல, உலகத்தில் இந்த சோதனை வரும். மறுமையில் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களை குருடனாக எழுப்பி விடுவார். உலகத்தில் கண்ணுள்ளவனாக இருந்தவன், பார்வை உள்ளவனாக இருந்தவன், பார்க்க தெரிந்தவன், நாளை மறுமையிலே இறைவனுடைய வசனங்களை இறைவனை நிராகரித்ததன் காரணமாக குருடனாக எழுப்பப்படுவான். தோழர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் பார்வைகளோடு இருக்கிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் குருடனாக எழுப்பிவிட்டால் பார்வையை தருபவன் யார்? அந்த சுவர்க்கத்தில் இருக்குகின்ற இன்பங்களில் ஆக பெரிய இன்பம் இறைவனை பார்க்கிற இன்பம். அந்த இறைவனை பார்ப்பதற்கு இந்த கண் தகுதியற்ற கண்ணாக, குருட்டு கண்ணாக மாறிவிட்டால் யார் தோழர்களே அந்த பார்வையை தருவார்? இறைவனை இந்த உலகத்தில் நாங்கள் மறுத்தால், இறைவசனம் புறக்கணிக்கப்படுமாக இருந்தால், இதுதான் குர்ஆன், இதுதான் சுன்னா, இதுதான் மார்க்கம், அல்லாஹுக்காக கேளுங்களேன் என்று ஒவ்வொரு மிம்பர் மேடைகளிலும் இருந்தும் சரியான குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்லக்கூடிய உலமாக்களுடைய செய்திகளை மறுத்துவிட்டு, அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் மறுத்துவிட்டு, இல்லை இதுதான் வளமை, இதுதான் எங்களுடைய தேசத்தின் வளமை, இதுதான் முன்னோர்களின் வளமை, இதுதான் எங்களுடைய நாதாக்கள், ஃபிதாக்கள், அவுளியாக்கள், உலமாக்கள் சொல்லித்தந்த வரம்புகள், வழிகாட்டல் என்று இறைவனையும் இறை தூதரையும் விட்டு விட்டு போவோமாக இருந்தால் உலகத்தில் சோதனை என்பதும் மறுமையில் குருடன் என்பதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அந்த நேத்தையில் மனிதன் கேட்பானாம், கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா வகத் குந்து பசீரா. யா அல்லாஹ், என்னை ஏன் என்னை குருடனாக நீ எழுப்பினாய்? நான் தான் நல்ல பார்வையுள்ள மனிதனாக இருந்தேனே என்று மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பானாம். அல்லாஹ் சொல்வானா, கால கதாலிக்க அத்தத்துக்கு ஆயா துணா ஃபனசீதா வகதாலிக்கல் யௌம துன்ஸா. இப்படித்தான் உலகத்தில் ஒவ்வொரு மிம்பர் மேடைகளிலும், ஒவ்வொரு குட்டி குட்டி இடங்களிலும், ஒவ்வொரு மீடியாவின் ஊடாகவும் என்னுடைய வசனம் உனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது, ஓதி காண்பிக்கப்பட்டது. அவைகளையெல்லாம் நீ மறுத்து விட்டாய், அவைகளையெல்லாம் மறந்து விட்டாய், அதனால் இன்றைய தினம் நான் உன்னை மறந்து விட்டேன் என்று இறைவன் சொல்லுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த உதவியும் செய்ய முடியாத, யாரும் யாருக்கும் உதவியோ உபத்திரமோ செய்ய முடியாத, யாரும் யாருக்கும் ஒரு பாவமோ ஒரு நன்மையையோ கொடுக்க முடியாத, தீர்ப்பு நாளிலே அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹுவின் சன்னிதானத்திலே நானும் நீங்களும் குருடனாக இருந்து இறைவன் கைவிடுவானாக இருந்தால் வாழ்க்கை நரகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இமாம் இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லித்தருவதை பார்க்கிறோம். என்ன செய்தி என்று கேட்டால், இந்த உலகத்தில் அல்லது மறுமையில் மனிதன் தீங்குகளையும் அநியாயங்களையும் பாவங்களையும் அவன் அனுபவிப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், பிசபபிஹி அத்துனூப், அவன் செய்த பாவம்தான். உலகத்தில் நெருக்கடி வருவதற்கும் மறுமையில் அவன் சோதிக்கப்படுவதற்கும் தண்டனை பெறுவதற்கும் காரணம் என்ன என்று கேட்டால், சந்தேகம் இல்லை, அவன் செய்கின்ற பாவம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய வரம்புகள் நிராகரிக்கப்படுவது. அது மாத்திரமல்ல, இந்த விடயம் உலகத்திலே உள்ள எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். இமாம் இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அது மாத்திரமல்ல, அவன் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்களும் கூடத்தான் இந்த உலகத்துக்கு அழிவையும் நாசத்தையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்று என்பதை இமாம் இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித்தருவதை பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இப்படியான இடங்களிலே இருந்து தூரமாக வேண்டியிருக்கிறது, பாவத்திலே இருந்து தௌபா செய்ய வேண்டியிருக்கிறது, நன்மையின் பக்கம் அதிகமாக விரைய வேண்டியிருக்கிறது, உள்ளத்துக்கு இறைவனுடைய சிந்தனையையும் இறைவனுடைய கட்டளைகளையும் அதிகம் அதிகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தை நாங்கள் உற்று நோக்கினால்,
உலகத்தில் நடக்கக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் பார்த்தால் நாங்கள் நிறையவே ஹராம்கள் இந்த பூமியில் நடத்தப்படுவதை பார்க்கிறோம். நிறையவே வெறுக்கத்தக்க காரியங்கள் அடங்கேறுவதை பார்க்கிறோம். நிறையவே மானக்கேடான செயல்கள் இந்த உலகத்தில் அரங்கேற்றப்படுவதை பார்க்கிறோம். ரிபா வட்டி தலைவிரித்து ஆடவில்லையா? மோசடி வியாபாரத்தில் கொடுக்கிற போதும் எடுக்கிற போதும் மோசடி நடைபெறவில்லையா? பொய்யும் அமானித மோசடியும் இந்த பூமியிலே நடைபெறவில்லையா? விபச்சாரம் தலைவிரித்து ஆடவில்லையா? லிவாஜ் ஓரினை சேர்க்கை தலைவிரித்து ஆடவில்லையா? சாராயம் மது போதை வஸ்து உலகத்திலே இன்றைக்கு அரசு அங்கீகாரத்தோடு நடைபெறவில்லையா? ஹராமான விவசாயங்கள் இந்த இறைவனுடைய பூமியிலே உற்பத்தி செய்யப்படவில்லையா? பெண்கள் ஜாகிலியா கால பெண்களை போல துறந்து கொண்டு வீதிகளிலே நடைமாறவில்லையா? பெண்களுக்கு ஒப்பான ஆண்கள் உலகத்திலே உருவாகவில்லையா? இறைவன் தடுத்த பலவிதமான பாவச் செயல்களை மனிதர்கள் சம்பாதிக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் இறை வசனங்களும் இறை சட்டதிட்டங்களும் மீறப்படவில்லையா? நானும் நீங்களும் இப்போது கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோமே தோழர்களே, பெண்களுடைய அலங்காரங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு டிக்டாக் என்று சொல்லக்கூடிய வீடியோ ஒவ்வொரு அறைக்குள் இருந்தும் இன்றைக்கு சோலை போட்டுக்கொண்டு சோட்களை கலட்டி கொண்டு அபாயாக்களை போட்டுக்கொண்டு அபாயாக்களை கலட்டி கொண்டு உதட்டுகளுக்கு சிவப்பு சாயங்கள் பூசிக்கொண்டு மிருகங்களைப் போல முடிகளை பல கலர்கள் பண்ணிக்கொண்டு முடிகளை மற்ற ஆடவனுக்கு காட்டிக்கொண்டு மறைக்க வேண்டிய உறுப்புக்களெல்லாம் மற்ற ஆடவர்கள் உலகத்தில் உள்ளவர்களை பார்ப்பதற்காக இன்றைக்கு எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலே உள்ள பெண்கள் களமிறங்கவில்லையா? பெண்களைப் போல காதுகளிலே மின்னிகளிலும் கைகளிலே காப்புகளும் போட்டுக்கொண்டு ஆண்கள் தலைகளை அப்படியே பெண்கள் போன்று தலையை வாரிக்கொண்டு இன்றைக்கு சமூகத்திலே உலாவரவில்லையா? இன்றைக்கு இது ஆணா பெண்ணா என்று பார்த்து அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய ஆண் சமூகங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு போதை வஸ்து ஐஸ் என்று சொல்கிறார்கள், கஞ்சா என்று சொல்கிறார்கள், வேறு வேறு என்னமோ பேர்கள் சொல்லுகிறார்கள், தலைவிரித்து ஆடவில்லையா? இன்றைக்கு அத்துணை பாவங்களும் உலகத்தில் அரசு அங்கீகாரங்களோடும் அரசு அங்கீகாரம் இல்லாமலும் செய்யப்படுகிற போது இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வருவது என்பது நியாயம்தானே தோழர்களே? அல்லாஹ் தண்டிப்பான் என்பது நியாயம்தானே தோழர்களே? அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது என்பது நியாயம்தானே தோழர்களே? அதைத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சோதனையிலே இருந்து நானும் நீங்களும் தப்ப வேண்டுமா? இந்த துன்பமான கட்டத்திலே இருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெற வேண்டுமா? அதிகம் அதிகம் அல்லாஹுவை நெருங்க வேண்டி இருக்கிறது. இந்த உள்ளத்துக்கு இறை வசனத்தின் ஊடாக சிகிச்சை கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த உள்ளத்தை கொண்டு போய் இறைவனுடைய மஸ்ஜிதிலே நாங்கள் ஒப்படைக்க வேண்டி இருக்கிறது. பாவத்திலே இருந்து கலட்டி நன்மையின் பக்கம் இந்த உள்ளத்தை நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது. நல்ல மஜ்லிஸுகளிலே உட்கார வேண்டி இருக்கிறது. சென்ற முறை சிலர் ஹொத்துபா இல்லைன்னு சொன்னதும் சில பயான்களை வீட்டில் இருந்து வெள்ளிக்கிழமை கேட்டுக்கொண்டாங்களாம். அது கூடுமா கூடாதா என்பது வேறு பிரச்சனை. இப்போ எந்த அளவுக்கு என்றால், இப்போ எங்களோட சோசியல் மீடியாவில் ஜோக்கு பார்க்குற கூடையா மார்க்க சம்பந்தமான பயான பார்க்குற கூடையா? யோசிச்சு பாருங்களேன், எங்களோட ஆண்களும் பெண்களும் ஒரு ஜோக்கை எத்தனை பேருக்கு அனுப்புகிறோம், ஒரு பயான் கிளிப் எத்தனை பேருக்கு அனுப்புகிறோம்? ஒரு காலத்தில் மார்க்கம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? புத்தகங்களை வாங்கி படித்தோம், சீடிகளை வாங்கி படித்தோம், பெண் டிரைவுகளிலே நாங்கள் எல்லாம் பயான்களை போட்டுக்கொண்டோம், இல்லங்களில் சினிமா பாட்டு ஓடக்கூடாது என்பதற்காக கசீதாக்களை நாங்கள் கேட்டு கேட்டு வாங்கினோம், வீடுகளில் ஒவ்வொரு மகரிபுடைய நேரங்களிலும் சுபஹுக்கு பின்னரும் குர்ஆனை நாங்கள் சீடிகளிலே போட்டு பிள்ளைகளுக்கு ஓதி காட்டினோம்,
இப்போது நானும் நீங்களும் தொழுது முடித்ததும் கையிலே எடுப்பது ஸ்மார்ட் போன், திறப்பது சுபஹான் அல்லாஹ் அல்ல, சொல்வது சுபஹான் அல்லாஹ் அல்ல, துறப்பது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப். யாரு என்ன செய்தி வந்திருக்கிறது, என்ன செய்தி நடக்கிறது என்பதைத்தான் பார்க்கிறோமே தவிர, நல்ல செய்தியை மற்றவருக்கு பரப்புவதோ நல்லதை கேட்பதோ இல்லா மர்ரஹிம் அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர குறைந்து விட்டது தோழர்களே, குறைந்து விட்டது. கேவலம் ஒரு டிக்டாக் வீடியோவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம், இறைவனையும் இறை தூதரையும் பற்றி சொல்லப்படுகிற அந்த வீடியோக்களுக்கும் அந்த ஆடியோக்களுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. எங்களுடைய சமூகம் மாற வேண்டும், எங்களுடைய சமூகம் இறைவனின் பக்கம் நெருங்க வேண்டும். அல்லாஹுவை அதிகம் அதிகம் தௌபா செய்து இந்த சமூகம் பாவத்திலே இருந்து ஓரமாக வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இமாம் இப்னு கையீம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்லித்தருவதை நீங்கள் பார்க்கலாம். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அவர் இமாம் இப்னு கையீம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார். மா நசல பலா இல்லா பிதம்பின், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை இறங்குவது மனிதன் செய்த பாவத்தினால் தான், மனிதன் செய்த அட்டூழியம் ஊடாகத்தான், மனிதன் செய்த தவறின் ஊடாகத்தான் இந்த உலகத்திலே பாவங்கள் இந்த உலகத்திலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பாவம் இந்த உலகத்திலே இருந்து உயர்த்தப்பட வேண்டுமாக இருந்தால் இல்லா பி தௌபா, தௌபா இல்லாமல் அந்த பாவங்கள் இந்த உலகத்திலே இருந்து உயர்த்தப்படாது என்று இமாம் இப்னு கையீம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கூற்றை அவருடைய கிதாபிலே கொண்டு வருவதை பார்க்கிறோம். உண்மைதான் தோழர்களே, இந்த உலகத்தில் சோதனை துன்பம் துயரம் வருவதற்கான காரணம் வட்டி விபச்சாரம் லிவாத் ஓரினை சேர்க்கை மதுபானங்கள் போதை வஸ்துக்கள் மோசடிகள் வியாபாரத்திலே மோசடிகள் அளவை நிறுவையிலே மோசடிகள் நேரத்திலே மோசடிகள் எல்லாவற்றிலும் மோசடி நடக்கிறது. அந்த நெருக்கடியில இருந்து நானும் நீங்களும் இந்த உலகத்தில் தப்ப வேண்டுமாக இருந்தால், அந்த சோதனை இந்த உலகத்தில் இருந்து எடுபட வேண்டுமாக இருந்தால் தௌபாவுடைய வாசல் அதிகம் அதிகம் இருக்க வேண்டும் என்பதை இமாம் இப்னு கையீம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித்தருவதை பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் இஸ்திகபார் செய்யுங்கள். அப்படி நீங்கள் இஸ்திகபார் செய்தால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் உண்டாக்குவான், சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். என்னுடைய சமூகமே உங்களுடைய ரப்பை நீங்கள் இஸ்திகபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். நிச்சயமாக அப்படி நீங்கள் செய்தால் யுர்சிலு ஸமா அலைக்கும் மிதுராரன், உங்களுக்கு அவன் தொடரான மலைகளை தருவான், உங்களுக்கு நல்ல பலங்களையும் வளங்களையும் இறைவன் தருவான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் நிறையவே தௌபா செய்யுங்கள். وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ, அவர்கள் இஸ்திகபார் தௌபா செய்து கொண்டிருக்கிற போதும் அல்லாஹு தஆலா எந்த ஒரு சமூகத்தையும் தண்டிப்பது கிடையாது, எந்த ஒரு சமூகத்துக்கும் அல்லாஹ் அழிவை கொடுக்க மாட்டான். எந்த சமூகத்தில் இஸ்திகபார் தௌபா இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுக்க மாட்டான் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருகின்ற ஒரு செய்தி. இந்த எட்டாவது, இந்த உலகத்திலே சமூகம் அழிக்கப்பட்டதற்கான காரணம் ஷிர்க் அல்லது பிதுஅத் அல்லது நபிமார்களுக்கு மாற்றம் செய்தது அல்லது நபிமார்களுடைய போதனைகளை தூக்கெறிந்தது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நிறைய சமூகங்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான். உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கௌமு நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அனுப்பியிருந்தான், படைத்திருந்தான். அந்த சமூகத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே அழித்த வரலாறையும் அல்லாஹ் சொல்கிறான். சொல்லுகிற போது ஃபஅகதஹும் துஃபானு வஹும் தாலிமூன், அவர்கள் அநியாயம் செய்ததின் ஊடாக அவர்களை நாம் வெள்ளத்தை கொண்டு அழித்தோம். அல்லாஹ் அக்பர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் அநியாயம் அட்டூழியம் செய்ததின் ஊடாக பாவம் செய்ததின் ஊடாக அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பூமியில் இருக்கிற போதே அல்லாஹ் வெள்ளத்தை கொண்டு அழித்தானாக இருந்தால், ஒரு சமூகம் நபியுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்கிற போது சுன்னாவை தூக்கெறிகிற போது பிதுஅத்தை அந்த சமூகம் வாரி வாரி செய்கிற போது அல்லாஹ்வுடைய அழிவு அந்த சமூகத்துக்கு நிச்சயமாக உண்டு. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கௌமு ஆத் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம்
ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆது கூட்டம் அவர்களை அல்லாஹு தஆலா அழித்த வரலாறு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். காரணம், அவர்கள் இந்த உலகத்திலே வரம்பு மீறி பாவம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வஅம்மா ஆதுன் ஃபஅஹ்லிகு, நிச்சயமாக ஆது கூட்டத்தை அல்லாஹு தஆலா அழித்ததாக சொல்கிறான். கவுமு சமூத், சமூதுடைய கூட்டம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், சமூது கூட்டம், அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை அழித்தான் அவர்கள் பாவம் செய்ததன் ஊடாக. கவுமு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் இந்த பூமியில் ஓரினை சேர்க்கை செய்ததன் ஊடாக அழிக்கப்பட்டார்கள். அளவை நிறுவையிலே மோசடி செய்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் அழிக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் படிப்பினையை அல் குர்ஆனில் வச்சிருக்கிறான். அதை நாங்கள் படிப்பினையாக எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய சோதனை என்பது தவிர்க்க முடியாத உண்டாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் செய்கின்ற பாவங்கள், அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் கேள்விப்படாத நோய்களும் வெள்ளப்பெருக்குகளும் காற்று தீகளும் மழை வெடிப்புகளும் இன்றைக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. அந்த தீமைகளிலே இருந்து நானும் நீங்களும் தௌபா செய்து மீள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நானும் நீங்களும் தப்பித்து கொள்ள முடியும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும்